பாரதிதாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டதனாலேயே பாரதியிடம் பாரதிதாசன் பாடம் கேட்டு பிறகு கவிஞரானவர் என்று நினைக்கிறார்கள் அது தவறு ஹெரன் என்பருடைய கவிதையை படித்துவிட்டு பாரதிசன் இப்படி தமிழில் இல்லையே என்று பாரதியார் சொல்கிறார் புறநானுவரை கொண்டு வந்து பாரதியாரிடம் காட்டுகிறார் இரண்டு கறவைகள் உன்னிடம் இருந்தால் அண்டை வீட்டானுக்கு ஒன்று அளித்தல் சோசலிசம் கறவைகள் இரண்டில் கடிதொன்றை விற்று காலை வாங்குவது கேபிட்டலிசம் இந்த நாட்டில் இன்றமையா பொருள்கள் எல்லாம் போதிய அளவில் இல்லாத நாளில் குருசே விளம்பரம் நாடகம் ஆடுவது நல்லதுதானா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் பாவேந்தர் இன்றைக்கு இருந்தால் மோடியை பற்றி எழுதியிருப்பார் மதத்தினை குன்று போடு சாதியை மனத்தில் வையல் எது பிறர்க்கு தீங்காமோ அதை நீ அகற்ற வேண்டும் பாவேந்தர் சொன்னதுல எனக்கு மாற்று கருத்து உண்டு அதாவது பாரதியாருடைய எளிமையை பார்த்து நான் என்னுடைய நடையை மாற்றிக் கொண்டேன் என்று அவர் சொன்னார் இல்லையா பாரதியாருக்கு முன்னாடியே எளிமையாக பாடினது வள்ளலார் இல்லையா செந்தமிழே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நீ நைந்தாயனில் போம் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னார்கள் பாரதி வாடகை வீட்டிலே இருந்த வீட்டை நினைவில்லமாக்க மாற்றிவிட்டார்கள் பாவேந்தரும் இங்கே வாடகை வீட்டிலே இருந்தார் அவருக்கு ஒரு நினைவில்லம் இல்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள் பாவேந்தர் என் பத்து ராமர் தெருவிலே குடியிருந்தார் தியாகராய நகரிலே அந்த வீடு இடிக்கப்படுகிறது என்று கேள்விப்பட்டு நான் உடனடியாக இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்ற ராமசுப்பிரமணியம் இருக்கிறாரே அவரிடம் சென்றேன் அவரிடம் என்னை அழைத்து சென்றவர் பின்னலூர் விவேகானந்தன் அவருக்கு நெருங்க நண்பர் அவரிடம் போய் இப்படி இடுக்கப்படுகிறது ஒரு தடையானை பெற வேண்டும் அங்கே நினைவில்லம் கட்ட வேண்டும் என்று அப்பொழுது அவர் கூற்றுப்புறத்தில் இருந்தார் கேட்டபோது நீங்கள் சென்று அந்த இடத்தையும் பக்கத்து வீடு எல்லாவற்றையும் படம் எடுத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் ஆனால் நான் சென்றது காலதாமதம் என்பது அப்போது தான் தெரிந்தது அன்றைக்கே போனேன் அதற்குள் இடித்து விட்டார்கள் அந்த வீட்டை இல்லை என்றால் ஒரு முயற்சி செய்திருக்கின்றோம் செய்திருக்கலாம் ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் என்னிடம் பேசும்பொழுது என்ன தலைப்பு என்று சொன்னார் நான் சொன்ன தலைப்பிலே அவருக்கு அதிகமான உடன்பாடு இல்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் பாவேந்தருடைய உலக நோக்கு அவர் வேறு வழியாக வேறாக அவர் நினைத்திருக்கலாம் பாவேந்தருடைய கொள்கைகளை அதாவது தமிழ் உணர்வை இன உணர்வை மொழிப்பற்றை பே பேசுவார் என்று அவர் நினைத்திருக்கலாம் ஆனால் நான் இந்த தலைப்பை அவருக்கு தந்தேன் ஏனென்றால் பாபேந்தருடைய மொழிப்பற்றையும் இனப்பற்றையும் அவருடைய கவிதையாற்றலையும் அவருடைய இலக்கண இலக்கிய அறிவையும் அல்லது அவர் அவருடைய இதழல் பணியையும் அல்லது அவருடைய திரைத்துறை பணியையும் பேசுவதற்கு பலர் இருக்கிறார்கள் பாவேந்தருடைய உலக பார்வை என்பதை அவ்வளவாக யாரும் பேசமாட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் அந்த தலைப்பை அவருக்கு தந்தேன் அவரும் சரி என்று அவர் மறுக்கவில்லை இருந்தாலும் அவர் பேசுகின்ற துணியிலிருந்து இன்னொன்றும் சொல்ல விரும்புகின்றேன் பாவேந்தர் என்று சொன்னவனே புரட்சி கவிஞர் என்று போடலாமா புரட்சி கவிஞர் தானே என்றார் அவர் வந்து பாவேந்தர் என்பதை விட புரட்சி கவிஞர் என்பதிலே குறியாக இருக்கிறார் என்பது என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது இருந்தாலும் கூட அது பேசுவதற்கும் எல்லா எல்லாவற்றுக்கும் எளிமையாக இருக்கும் நான் பாவேந்தர் என்று சொல்லி சொல்லி பழக்கப்பட்ட காரணத்தினால் பாவேந்தருடைய உலக நோக்கு என்ற அளவிலே தான் இந்த தலைப்பை கொடுத்தேன் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதாசன் அவர்கள் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி அறநூறு பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்கின்ற பெருமகனார் பாரதி ஓர் உலக கவி என்று பாவேந்தர் சொன்னார் பார பாரதி ஓர் உலக கவி என்று சொன்னவர் ஏன் தான் உலக கவியாக இருக்கக்கூடாது என்று அவர் நினைக்கவில்லையா என்றால் அதற்கான செயல்பாடு அதற்கான கவிதைகளை தன்னுடைய கவிதைகளிலே தந்திருக்கின்றார் ஓர் நாட்டிற்கு ஓர் ஊருக்கு உரியதான ஒற்றைச்சான் நினைப்படர் அல்லர் பாரதி என்று சொன்ன பாரதிதாசன் ஓர் ஊருக்கு ஓர் நாட்டிற்கு உற்ற உரியதான ஒற்றைச்சார் நினைப்புடையராக இருப்பாரா என்ற ஒரு கேள்வியை போட்டால் நமக்கு அதற்கான விடை கிடைக்கும் பாவேந்தருடைய கவிதைகள் உலக மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே பறந்துபட்ட உலக மக்கள் அனைவரும் ஒன்று என்ற சிந்தனைக்குரிய கவிதைகளாகத்தான் இருக்கிறது மகாகவி என்று சொன்னவுடனே நமக்கு பாரதியார் மட்டும்தான் நினைவுக்கு வருவார் புரட்சி கவிஞரை மகாகவி என்று அழைத்தவர் செக் நா கவிஞர் கவில் சிலபல் அவர்கள் பாவேந்தருக்கு கடிதம் எழுதும்போதெல்லாம் மகாகவி பாரதிதாசன் என்றுதான் அவர்கள் எழுதுவார்கள் பாவேந்தர் அவர்கள் முதன் முதலே தன்னுடைய பத்து பதிமூன்றாவது வயதிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டிலேயே கவிதை எழுதியவர் எழுதியவர் என்பது இன்றைய தரவுகளின்படி ஐயா இளவரசர் அவர்களுடைய தொகுப்பின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற தகவல் பதிமூன்றாவது வயதிலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டிலேயே ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார் அது பலருக்கு அந்த கவிதை தெரியும் பாவேந்தருடைய பெரியப்பா ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வாங்கி வந்து அவருடைய பெரியம்மாவிடம் அந்த பாவேந்தருடைய பெரியம்மாவிடம் கொடுத்து விட்டு செல்கிறார் அந்த அம்மையார் சுப்புரத்னத்திற்கு அதாவது பாவேந்தருக்கு இரண்டு பழங்களை கொடுத்துவிட்டு மீதியை பழங்களத்தில் போட்டு எடுத்து வைத்து விடுகிறார் தன்னுடைய மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பாவேந்தருக்கு உள்ள உள்ளுக்குள்ளே இருக்கின்ற குறிப்பு ஒரு கவிதையாக வெளிவந்திருக்கிறது பழங்களத்தில் பழங்களைத்தான் பார்த்து தேடும் பயல்களைத்தான் அதாவது அந்த அம்மா போட்டு போயிட்டாங்க எடுத்து சாப்பிட்டுடுறாரு திருடி அதை மறுபடியும் போய் தேடுறாங்களாம் அந்த அம்மா அந்த பழங்களத்தை பழங்களத்தில் பழங்களைத்தான் பார்த்து தேடும் பயல்களைத்தான் கிழங்களைத்தான் உதைக்க வேண்டும் கெடு நினைப்போ அதிகம் அப்பா ஒழுங்குபட வாடை சீப்பில் ஒன்று விழு காடு தந்தால் விழுங்கிடவே அண்ணனுக்கு மீத்தெடுத்து வைத்தது என்ன என்பது அந்த பாட்டு அரசியல் உத்தரத்தில் அமைந்த பாடல் இது முதல் பாடல் நான் சொல்ல வருவது அதுதான் இது முதல் பாடல் முதல் பாடே பாடலே எப்படி வீறு கொண்ட பாடலாக இருந்தது என்பதுக்கு ஒன்று இரண்டாவது மா மரபை அரிசீர் விருத்தத்தை சரிவாக எழுதியிருக்கின்றார் மூன்றாவது ஒன்று அந்த பாடலில் இருக்கிறாது கடைசியிலே போ பார்த்தால் இணை வந்திருக்கும் விழுங்கிடவே அண்ணனுக்கு மீத்தெடுத்து தந்ததென்ன வைத்ததென்ன மகரத்துக்கு மகரம் இணை ஆக பதிமூன்றாம் வயது வயதிலேயே பாவேந்தர் அவர்கள் இலக்கண சுத்தியோடு எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலே என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் பாரதியாருக்கும் பாவேந்தருக்கும் எட்டு ஆண்டுகள் வயது வேறுபாடு பாரதியாருடைய பாடல் என்பது முதல் பாடல் என்பது இன்றைக்கு ஆய்வின்படி கிடைத்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதுவும் அவர் சூரத் மாநாட்டிற்கு சென்று வந்த பிறகு எழுதிய பாடல் மூன்று பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத் மாநாட்டிற்கு சென்னையிலிருந்து பாரதி பட்டாளம் ஒன்று ஒரு பத்து பேர் அடங்கிய குழு செல்கிறது இரண்டே இரண்டு பார்ப்பனர் அல்லாதார்கள் அந்த குழுவிலே ஒருவர் பாவு சிதம்பரனார் ரெண்டாவது சக்கரை செட்டியார் மீது எல்லோருமே சூரத் மாநாட்டிற்கு சென்றவர்கள் பார்ப்பனார்கள் பாரதி உட்பட அவர் சென்று வந்த பிறகு ஒரு மூன்று பாடல்களை எழுதியிருக்கின்றார் ஆக பாரதியா பாவேந்தரா என்று சொன்னால் பாவேந்தர் அவருக்கு முன்னாலே எழுதியிருக்கின்றார் என்பதை சொல்ல விரும்புகின்றேன் இது இப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு இதை நான் அழுத்தமாக சொல்வதற்கு பாவேந்தர் அவர்கள் பாரதிதாசன் என்று பெயர் வைத்து கொண்டதினாலேயே பலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் பாரதியிடம் பாரதிதாசன் பாடங்கேற்று பிறகு கவிஞரானவர் என்று நினைக்கிறார்கள் அது தவறு பாரதியாருடைய சந்திப்பு என்பது பாரதிதாசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தினுடைய இறுதியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலே புதுச்சேரிக்கு செல்கிறார் பாரதியார் புதுச்சேரிக்கு போகின்ற காலத்திலே பாவேந்தர் அவர்கள் ஆசிரியராக நிறைவிலே பணியேற்றியிருக்கின்றார்கள் பதினேழரை வயதில் ஆனால் இவருடைய தொடர்பு என்பது வேணுநாயக்கருடைய திருமணத்திலே தான் கிடைக்கிறது வேணுநாயக்கர் என்பது கொட்டடிவாதியார் அதாவது வந்து குத்து சண்டை வீரர் சிலம்பாட்ட வீரர் பாவேந்தருக்கும் அவருக்கும் நெருங்கிய நண்பர் அவருடைய திருமணத்திற்கு செல்லும்போது தான் பாரதியை பாவேந்தர் பாருகிறார் பார்க்கிறார் ஆக அந்த திருமணம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இறுதி அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று முதல் பாகம் முதல் பகுதி அதுதான் இருக்கும் என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் ஆக அவருக்கு முன்னாலேயே சிறப்பாக கவிதை இதற்கு இடையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு முன்னால் மூன்று லாவணி பாடல்களை எழுதியிருக்கின்றார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதாசன் பாரதியாரை சந்திப்பதற்கு முன்பாக அதை நான் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் ஆக பாரதிக்கு முன்னோடி பாரதாசன் என்பது என்னுடைய கருத்து இன்னொன்று சொல்ல வேண்டும்னால் பங்காறு பத்தர் அவர்கள் பாரதியாருடைய பாவேந்தருடைய ஆசிரியர் சங்க இலக்கியம் முதல் எல்லா இலக்கியங்களும் அவர்கள் ஆழமாக கற்றுக் கொடுத்தவர் திருப்புலிசாமி ஐயா அவர்கள் சமய இலக்கியங்கள் முழுவதையும் கற்றுக் கொடுத்தவர் பாவேந்தருக்கு மாணவராக இருந்த காலத்தில் பாவேந்தர் அவர்கள் மாணவராக இருந்த காலத்தில் புதுச்சேரியில் மாலை நேரங்களில் ஒரு சங்கப்பலகை கூட்டம் சங்கப்பலகைன்னா இதுதான் இப்போ நம்ம கூடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி யாராவது ஒருவர் உரையாற்றுவார் மற்றவர்கள் கேட்பார்கள் இது நாள்தோறும் நடக்கின்ற ஒன்று அந்த சங்கப்பலகை கூட்டத்திற்கெல்லாம் நம்முடைய கனகசூப்பிரத்தினம் பாரதிதாசன் பாவேந்தர் செல்வது வழக்கம் அப்படி செல்லும்போது ஒரு நாள் ஒரு ஆசிரியர் திருவிழா பணத்தில் வருகின்ற காப்பு செயல் பாடம் பாடம் எடுத்து கொண்டிருக்கின்றார் அதிலே ஒரு வரியை அவர் தவறாக சொல்லிவிட்டார் ஆசிரியர் அதாவது காப்பு செய்யில் என்ன வேணும் அல்லை ஈதல்லை ஈதென மறைகளும் சொல்லுவேன் எனும் ஆசை என் சொல் வழி கேளா என்று அந்த பாடல் முடியும் அவர் சொல்லும் பொழுது வாரதாசன் எதிரே அமர்ந்து கனகசுப்புறது எதிரே அமர்ந்து சென்று கேளா இல்லையா கேளா இல்லையா கேளா என்றுதான் முடியும் என்று இருந்து சொல்கிறார் இளம் மாணவர் நீ உனக்கு என்ன தெரியும் உக்கார் என்கிறார் இல்லையா கேளாய் முடி என்று முடியாது கேளா என்று தான் முடியும் என்று மறுபடியும் அழைத்து சொல்கிறார் அவர் மறுபடியும் வந்து ஆசிரியர் இல்லையா தவறை ஒத்துக்கொள்ள முடியாது நீ உட்கார் எனக்கு தெரியும் என்று சொல்கிறார் உடனே அவர் வீட்டுக்கு சென்று திருவிடையாடர் புராணத்தை எடுத்து வந்து பாருங்கள் கேளா என்று தான் முடிந்திருக்கிறது என்று சொல்கிறார் இதை சொல்வதற்கு காரணம் அவ்வளவு ஆழமாக ஊன்றி படித்தவர் அது மட்டுமல்ல அந்த முதல் சந்திப்பிலே வேணுநாயக்கர் வீட்டிலே பாரதியாரை சந்திக்கும்போது அவருடைய ஆற்றலை பார்த்து பாரதியார் என்ன சொல்கிறார் இவர் ஏன் இதுவரை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து வரவில்லை என்று பாரதியார் முதல் சந்திப்பிலேயே பாரதாசனை கேட்கிறார் அது மட்டுமல்ல அதற்கு பிறகு ஒரு பாகவதர் அவர் வந்து கம்பராமாயணத்தை இசையோடு பாட வேண்டும் என்று பாரதியாரிடம் ஒரு இசைப்பாடலால் எழுதி கொடுக்குமாறு கேட்கும்பொழுது இதற்கு அவர் என் இவர் தான் சுப்பரத்தினத்தை கேள்வி சுப்பு நல்லா எழுதுவான் என்று அப்பொழுதே அவர் ஆற்றுப்படுத்தியிருக்கிறார் பார பாரதியாருக்கு தெரிந்திருக்கிறார் பாரதாசனுடைய ஆற்றல் அதை சொல்வதற்காக தான் இதை சொல்கிறேன் ஆக பாரதியாரால் பாரதிதாசன் உருவானார் என்று சொல்வதை மறுப்பதற்காகவே நான் இந்த கருத்தை சொல்ல நினைக்கிறேன் அதே போலவே அயர்லாந்து கவிஞர் அதாவது இவர்களெல்லாம் பிரெஞ்சு இந்தியா பிரெஞ்சு இந்தியாவில் இருக்கிறார்கள் அரவிந்தர் ஐயர் பாரதியார் இவர்களெல்லாம் பிரெஞ்சு இந்தியாவுக்கு அங்கே தங்கி இருக்கிறார்கள் அப்பொழுது அயர்லாந்தில் இருந்து பல இதழ்கள் அவர்களுக்கு வரும் அப்படி வருகின்ற இதழிலே பாரதியார் அவர்கள் வேர் ஹெரன் என்பவருடைய கவிதையை படித்துவிட்டு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வந்திருக்கின்ற கவிதை அதை கொண்டு வந்து பாரதிதாசனிடம் காட்டுகிறார் எவ்வளவு அருமையாக சுருக்கமாக இருக்கிறது இந்த கவிதை இப்படி தமிழ் இல்லையே என்று பாரதாசன்கிட்ட அவர் பாரதியார் சொல்கிறார் ஐயா எருங்க வருகிறேன் என்று சொல்லி வீட்டிற்கு சென்று புறணானுவரை கொண்டு வந்து பாரதியார்டம் காட்டுகிறார் அது படித்துவிட்டு ஐ இது அருமையாக இருக்கிறதே என்று இது நான் நான் வந்து என் கற்பனையில் பேசவில்லை பாரதிதாசன் எழுதி வைத்திருக்கின்ற செய்தியை நான் சொல்கிறேன் இது அருமையாக இருக்கிறதே சுப்பு ஒன்று சொல்கிறேன் எனக்கு வந்து சங்க இலக்கியங்கள்லாம் பயிற்சி இல்லை முன்னாடி ஐயா சொன்னார் இல்லைங்களா அதுக்கு சாட்சி நான் அதுக்கு சாட்சி பாவேந்தரேன் எட்டைபுரம் சமஸ்தானத்தில் மகாபாரதமும் ராமாயணமும் தான் சொல்லிக் கொட்டு கொடுத்து கொண்டிருப்பார்கள் நானும் அதுதான் படித்திருக்கிறேனே தவிர எனக்கு சங்க இலக்கியத்தில் பயிற்சி இல்லை என்று அவர் சொன்னதாக பாவேந்தரே பதிவு செய்திருக்கின்றார் பாவே பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுப்பதற்காக எழுதிய திரைக்கதை வசனம் பாட்டுப் பறவைகள் என்ற பெயரிலே மணிவாசர் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அந்த நூலிலே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அப்படி பாரதியாராலேயே பாராட்ட பெற்றவர் பாரதியாருக்கே அவர் பல நிலைகளிலே துணையாக இருந்து பாரதியாருடைய பாடல்களை பாடல்களே இல்லை என்று அவரை சார்ந்தவர்களே புதுவையிலேயே புதுவையிலே இருந்த அறிஞர்களே மறுத்திருக்கிறார்கள் அப்பொழுதும் தான் அறிந்து கட்டி கொண்டு சென்று இல்லை இல்லை அது ஒரு வகையான பாடல்தான் இந்த இதிலே இருக்கிறது என்று அவர்களுக்காக எடுத்து சொன்னவர் நம்முடைய பாவேந்தர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நான் தலைப்புக்குள்ளே இன்னும் வரவில்லை இது மேலோட்டமாக சொன்ன செய்தி பாவேந்தர் அவருடைய உலக நோக்கு என்பது அவருடைய தொகுப்புகளை பார்க்கும் பொழுது அவர் பறந்துபட்ட பாரதியாரே சொல்லுவார்கள் அவர் பிஜி தீவை பற்றி பாடியிருக்கிறார் இதை பற்றி பாடியிருக்கிறார் சொல்ல பாவேந்தரும் அதே போல் நிறைய பாடியிருக்கின்றார் ஆனால் அவரை நாம் வேறு ஒரு பார்வையிலே உண்மைதான் அவர்தான் தனிப்பெருங்கவிஞர் தமிழனுடைய தனிப்பெருங்கவிஞர் தான் எப்படி சாலை இளைஞர் என்று சொன்னாரோ அது அவர்தான் அவர் வந்து தமிழ் இனத்தை பற்றியும் மொழியை பற்றியும் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நமக்கெல்லாம் உறுதுணையாக நமக்கெல்லாம் உணர்வூட்டுகின்ற மிகப்பெரும் பாவலனாக இருந்தவர் என்பது உண்மைதான் அந்த வகையில் தான் நாம் அவரை இப்போ முதலிலே எடுத்து பாராட்டுகின்றோம் அதற்கு பிறகுதான் இந்த உலகப் பார்வை எல்லாம் ஆக அதே சமயத்தில் அவர் பாடிய பாடல்களை உலகப் பார்வையோடு அவருடைய சிந்தனைகளையும் நாம் புறந்தளிவிட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் நாளில் பீகாரில் ஏற்பட்ட கடுமையான நிலம் நடக்கம் பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் அது பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மணிக்கொடி இதழில் வெளியறி வெளியாகியிருக்கிறது பீகாரில் நிலநடுக்கும் கிடுகடுவென்றே அவள் தோல் கண்டேன் பாவேந்தர் எழுதுகிறார் கிடுகடுவென்றே அவள் தோல் கண்டேன் கேளீர் கேளீர் பீகார் கண்டேன் என்று பாவேந்தர் எழுதுகிறார் அழகும் பொழிலும் தெருவும் வீடும் இல்லை ஏந்திய மாந்தர் தாயோடு வெளியில் நின்றார் எத்தனை ஆயிரம் மக்கள் மண்ணில் சென்றனர் இது பாவேந்தர் பதிவு செய்திருக்கின்ற செய்தி அன்றைக்கு பீகாரில் ஏற்பட்ட நிலநிலக்கு ஒட்டி அவர் எழுதியிருக்கிற செய்தி எத்தனை ஆயிரம் மக்கள் மண்ணில் சென்றனர் வாரீர் பீகார் மக்கள் தம்மை தாரீர் பொருளை எதிர்பார்க்கின்றார் உமை என்று பீகார் மக்களுக்கு உதவுவதற்காக நன்கொடையை கேட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார் அந்த தாயுள்ளம் இல்லை என்றால் அவர் பாடியிருப்பாரா ஓர் நாட்டுக்கு ஓர் ஊருக்கு உரியதான ஒற்றைச்சான் நினைப்புடைய பாவேந்தராக இருந்திருந்தால் பீகாருடைய நிலநடுக்கத்தை பற்றி பாடியிருப்பாரா உதவ வேண்டும் என்று நினைக்க நினைத்திருப்பார் இல்லையா அதே போலவே பொதுநல தொண்டர் புதுவை சேர்ந்த என் தண்டபாணி அவர்களை ஐரிஷ் நாடு தன்னுடைய நாட்டினுடைய முக்கியமான பொறுப்பிலை அமர்த்துகிறார்கள் அதை பார்த்தவுடனே ஐரிஷ் நாட்டை பற்றி பாரா பாராட்டுகிறார் ஐரிஷ் ஐரிஷ் நாட்டை பாராட்டுகிறார் நம்முடைய ஆள் ஒருவர் ஐரிஷ் நாட்டில் உரிய பொறுப்பில் அமர்கிறாரே என்று பாடியிருக்கின்றார் இரண்டாம் உலகப் போரில் ஹிட்லரை எதிர்த்து நேச நாடுகள் படை முன்னேறி செல்வதை இட்லரின் தீ எண்ணத்தையும் பல பாடல்களிலே பாடியுள்ளார் பாவேந்தர் அவர்கள் ஹிட்லரை மிகவும் சாடி பாடியிருக்கின்றார் ஹிட்லரின் எண்ணம் பலிக்காது நம்ம எல்லையில் நாசிசம் செல்லாது கஷ்டம் விளைந்திட ஜப்பானே இங்கு காலை வைத்தால் உயிர் தப்பானே பாரதி பாவேந்தருடைய வீச்சு இருக்கிறதா இல்லை அந்த கவிதையில் கஷ்டம் விளைந்திட ஜப்பானே இங்கு காலை வைத்தால் உயிர் தப்பானே ஆட்சியில் நல்ல ஆட்சி என்பது ஜனநாயக ஆட்சி என்றோ சூழ்ச்சியினால் அதை வீழ்த்த வரும் ஜப்பான் துஷ்டரை வீழ்த்த தொடுப்போம் போர் என்று பாடுகின்றார் தூங்கியிருந்த பிரான்சினையும் அதன் சொல்ல பெரும் மாண்பினையும் பழி வாங்கிய பொல்லாத ஜெர்மனியும் குள்ள வர்க்கமும் வாலாட்டுமா இனியும் என்று பாடுகிறார் இப்படி ஒரு நான்கு பாடல்கள் இருக்கின்றன இது அந்த பிரான்ஸை பற்றி பிரான்ஸை பற்றியும் துருக்கியை பற்றியும் கட் கட்ட ஒன்னாவது முத்தாலி தலை காட்டவும் கூடுமோ இத்தாலி இத்தாலியிலே நடந்த கொடுமை பற்றி அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே அந்த பாடல் வெளியாகி இருக்கின்றது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்தியர் உண்டு இங்கு நாற்பது கோடி பாரதி சொன்னது முப்பது கோடி இந்த நாற்பத்திரெண்டு நாற்பது கோடியாக மாறிவிட்டிருக்கிறது இது அது அவர் அவருடைய பதிவு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியர் உண்டுங்கு நாற்பது கோடி ஏழ்த்துழும் குள்ளர்க்கு இழைத்தவரா நாம் என்று கேட்கின்றார் பொல்லாத ஜெர்மனி மாலும் அதன் போக்குகள் யாவும் அதற்கடையாளம் ஹிட்லருடைய போக்குகள் அதற்கடையாளம் என்று ஒரு பதினான்கு கன்னிகளை எழுதியிருக்கின்றார் ஆக பாவேந்தருடைய உலக நோக்கு என்பது அவர் பார்த்த பார்வை என்பது சமத்துவம் சகோதரத்துவம் அதே சமயத்தில் தீய சக்திகளை ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர் இந்த பாடல்களை எழுதியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் பிரிட்டிஷ் அரசும் பிரெஞ்சு அரசும் ஓர் உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறது அதாவது பிரெஞ்சு இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆளட்டும் பிரெஞ்சு இந்தியா என்பது புதுச்சேரி ஆங்கிலேயர்கள் ஆளட்டும் இவங்க ஒரு இவங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் போட்டுக்கிறாங்க ஆளட்டும் தென்னாப்பிரிக்கா ஒருடைய ஒரு பகுதி ஒன்றை ஃப்ரெஞ்சு இந்தியர் பிரெஞ்சு இந்தியாவில் சேர்த்து இந்தியாவில் சேரட்டும் என்று ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு கொள்கிறார்கள் அதை எதிர்த்து எழுதுகிறார் பாவேந்தர் ஏனென்றால் ஃப்ரெஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழிலே அரவிந்தர் வாவிசு ஐயர் இந்த இந்திய தேசிய விடுதலைக்காக போராடிய தீவிரவாதிகள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க அவர்கள் நாசுக்காக இப்படி ஃப்ரெஞ்சு இந்தியாவை வந்து இங்கிலாந்து எடுத்துக்கிட்டோம் இதே நாம் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு கண்டத்தை இந்தியாவோட எண்ணச்சிக்கலாம் என்று த கைமைத்தனமாக ஒரு தீர்மானம் போடுகிறார்கள் அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறார் பாவேந்தர் அவர்கள் இப்படி உலக பார்வை அவர் பார்த்தவருக்கு ஒவ்வொரு நாட்டிலும் என்னென்ன இசங்கள் எப்படி இருக்கிறது என் அந்த எந்தந்த இசங்கள்னால் என்னென்ன தொல்லைகள் என்பதெல்லாம் பாவேந்தருக்கு தெரியும் தான் ஒரு யாருமே எழுதாத ஒரு பாடலை எழுதியிருக்கார் உங்கள் பலருக்கு அந்த பாடல் தெரியும் இரண்டு கறவைகளை கொண்டு ஒவ்வொரு இசத்தையும் பாவேந்தர் அவர்கள் சொல்லியிருப்பார் இரண்டு கறவைகள் உன்னிடம் இருந்தால் ரெண்டே கறவை அந்த வைத்து உலகத்தில் இருக்கின்ற அத்தனை இசங்களையும் இயங்களையும் அவர் அவர்கள் தன்னுடைய கவிதையிலே பதினாறு வரியிலே அடக்கி சொல்லியிருப்பார் இரண்டு கறவைகள் உன்னிடம் இருந்தால் அண்டை வீட்டானுக்கு ஒன்று அளித்தல் சோசலிசம் நமக்கெல்லாம் என்ன சோசியலிசம் கம்யூனிசம் என்ன என்னன்னு தெரியாததுக்கு வந்து அப்போ அந்த காலத்திலேயே மிக விளக்கமாக அந்த அவர் சொல்லியிருக்கின்றார் இரண்டு கறவைகள் உன்னிடம் இருந்தால் அண்டை வீட்டானுக்கு ஒன்று அளித்தல் சோசலிசம் கறவைகள் இரண்டில் கடிதொன்றை விற்று காலை வாங்குவது கேபிட்டலிசம் ஆ விரண்டினையும் விற்று தேவைக்கு ஏற்ப பால்பரச் செப்பல் கம்யூனிசமாம் பகர் இரு கறவையை பறித்த ஆழ்வோரிடம் கறவையை பறித்த ஆழ்வோரிடம் தொகை தந்து பால்பரச் செய்வது பாசிசம் பா தொகை தந்து பால்பெறச் சொல்வது பாசிசம் உரியவன் தவன்மை ஒழித்தே யாத்துக்கு யாருக்கு கறவைக்கு உரியவன் தம்மை ஒழித்தே கறவை இரண்டனையும் கைப்பற்றல் நாசிசம் இரண்டு கறவையால் இரண்டு கறவையால் திரண்ட பால் அனைத்தையும் சாக்கடைக்கு ஆக்குவது நியூ நியூடலிசம் பாவேந்தர் அவர்கள் எல்லா இசங்களையும் இந்த பதினாறு பாடல்களிலேயே அடக்கி பாடியிருக்கின்றார் அதே போல விபத்து விடுதலை பற்றி பாடியிருக்கின்றார் சீனாக்காரன் பூனை போல் திபெத்தில் அடியெடுத்து வைக்கிறான் விடுதலை பெற்றாக வேண்டும் திபெத் என்று இருபத்தி ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது குயில் இதழிலே எழுதியிருக்கின்றார் அந்த காலத்திலே இருந்தே இலங்கை பிரச்சனை இருந்திருக்கிறது பாவேந்தரும் அந்த இலங்கை பிரச்சனை பற்றி பாடுகின்றார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த தொடர்பை பாவேதர் அப்பொழுதே அறிந்திருக்கின்றார் நிலை பாகிஸ்தான் மக்களுக்கு நேரு மலையொத்த பொன்னை வழங்கி கட்டு இலங்கை விட்டு வந்த தமிழர்களை எல்லாம் கலங்க விட்டார் கையை விருத்து என்று நேர்வை அவர் சாடுகின்றார் இது குயில் கிழமை இதழில் ஒம்பது ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்த கவிதை சிங்களருக்குள்ள இலங்கையின் உரிமை செந்தமிழர்க்கு முண்டு என்று அழுத்தமாக சொல்கிறார் பாவேந்தர் பாரதாசனுடைய குயில் இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே முந்தா தோன்றிய சிங்கள மூடர் செந்தமிழர்தம் சிறிய திட்டை தமதென்று சொல்லு என்ற சொல்லி தலை துள்ளுகின்றார் குமரி நாட்டின் குளிர்தமிழ் நாட்டின் சிறிய திட்டே அந்த திட்டென கவிஞர் கவிஞர்கள் எடுத்துக்காட்ட வேண்டும் என்று கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றார் பாவேந்தர் அவர்கள் அது அவருடைய இறுதி காலத்திலே எழுதிய கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே ரஷ்ய நாட்டை வரிசை கட்ட ரஷ்ய நாடு என்று சாடுகின்றார் இந்த நாட்டில் இன்றமையாக பொருள்கள் எல்லாம் போதிய அளவில் இல்லா நாளில் குருசே விளம்பரம் நாடகம் ஆடுவது நல்லதுதானா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் பா பாவேந்தர் இன்றைக்கு இருந்தால் மோடியை பற்றி எழுதியிருப்பார் விளம்பரத்திற்காக இவ்வளவு ஆடைகள் இவ்வளவு செலவு செய்து ஆடைகள் உடுத்துவது சரியா இல்லை வீச்சிலேயே விளம்பரத்திலேயே இந்தியாவை வல்லரசாக மாற்றி கொண்டிருக்கிறாரே என்று எல்லாம் பாவேந்தர் இன்றைக்கு இருந்தார் பாடியிருப்பார் ரஷ்யாவிலும் இந்தியாவிலும் தாளறிய அறிவாலும் அந்த ரஷ்யாவில் தலையறியும் அறிவாளாம் இந்தியாவில் என்று இந்த அறிவால் சுத்தியை பற்றி பாவேந்தர் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் இது எல்லாம் இது இல்லாமல் பல கவிதைகள் உங்களுக்கு தெரிந்த கவிதைகளை நான் சொல்ல விரும்புகின்றேன் இமயச்சாரலில் ஒருவன் எருமினான் குமரி வாழ்வான் மருந்து கொண்டு ஓடினான் ஒருவருக்கு வந்தது அனைவருக்கும் என்ற மனப்பாங்கு வளர்ந்தது வேண்டிய மட்டும் என்று உலகப் போதுமையை பற்றி அதாவது மனித நியாயத்தை பற்றி பாவேந்தர் அவர்கள் பாடியிருக்கின்றார் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி செல்லுகின்ற இந்த பையம் என்று பாடியவர் பாவேந்தர் அதைத்தான் இன்றைக்கு தளபதி அவர்களும் எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்லுகின்றார் புவியை நடத்து பொதுவில் நடத்து என்று பாடுகின்றார் பாவேந்தர் அவர்கள் இதெல்லாம் ஓர் நாட்டுக்கு ஓர் ஊருக்கு உரியதான ஒற்றைச்சார் நினைப்புடைய செயலா பொது பொது நோக்கு அதே போலவே எல்லோருக்கும் நல்லின்மம் எல்லோருக்கும் செல்வங்கள் எட்டும் விளைந்ததென்று கொட்டுமரசே என்று பாடுகின்றார் ஒவ்வொரு நினைவும் உந்தன் உலகிற்கே பாவிந்தர் சொல்கிறார் ஒவ்வொரு நினைவும் உந்தன் உலகிற்கே செயல் ஒவ்வொன்றும் இவ்வக இவ்வ இவ்வையக நன்மைக்கே என்று எண்ணுவதை பெற்றேயாகில் பெற்று பெறுவாயாகில் செவ்வையாம் உண்டாகும் செயலெல்லாம் நோக்கம் காண்பாய் என்று மற்றவர்களுக்கு அறிவுறுத்துகிறார் புரட்சி கவிஞர் பாவிந்தர் அவர்கள் எல்லாருக்கும் நல்லின்பம் எல்லாருக்கும் செல்வங்கள் எட்டும் விளைந்ததென்று கொட்டுமரசே என்று பாடுகின்றார் புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேருடு சாய்ப்போம் என்ற பாடல் நாம் அனைவருக்கும் தெரியும் முதலாம் உலகப் போரை கண்டவர் பாவேந்தர் அதே போலவே இரண்டாம் உலகப் போரையும் கண்டவர் பாவேந்தர் குமாய் தீவு உலகப் போரால் அழிவதை எண்ணி எழுதப்பட்ட ஒரு கவிதை நீண்ட கவிதை அவருடைய கவிதை தொகுப்பிலே இருக்கிறது அப்படி அந்த போரில்லா உலகை காண வேண்டும் என்று எண்ணியவர் அதிலே கூட ஒரு சமத்துவ உணர்வை அந்த அந்த செய்தியை கூட ஒரு கட்டுரையில் பாவேந்தர் எழுதிய சிறுகதையில் ஒரு கதை கவிதை ஒரு கதை அதாவது எம்டன் குண்டு போட்ட செய்தி நம்ம அனைவருக்கும் எம்டன் கப்பல் குண்டு போட்ட செய்தி ஒரு அறுபது வயதுக்கு கடந்தவர்களுக்கு முன்ன முன்னால் இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் இங்கேயும் போட்டாங்க சென்னையிலும் போட்டாங்க புதுச்சேரியிலும் போட்டாங்க அப்பொழுது இங்கே இருந்தவர்கள் இருந்தவர்களெல்லாம் கடற்கரை பகுதியை ஒட்டி எல்லாம் வீடு நிலம் எல்லாவற்றையும் காலி செய்து கொண்டு உள்ளூர் உள்ளூரில் சென்று தங்கினார்கள் என்னுடைய தாயும் சொல்லியிருக்கிறார் என் தந்தையும் சொல்லியிருக்கிறார்கள் சென்னையிலிருந்து நாங்கள் எல்லாம் காஞ்சிபுரத்துக்கு சென்று விட்டோம் என்று சொன்னார்கள் அப்படி புதுச்சேரியிலும் அங்கேருந்து ஒரு குடும்பம் குடும்பமாக வேறு ஒரு குடும் ஊருக்கு சென்று போய் தங்குகிறார்கள் இரவோடு இரவாக தங்கியதால் யார் வீட்டில் யார் தங்கினார்கள் என்று யாருக்கும் தெரியாது மறுநாள் எழுந்து பார்த்த பிறகு காலையில் பக்கத்து வீட்டிலே வேற ஒருவர் இருக்கிறார் அதாவது அந்த வீட்டில் தீண்ட தகவல் ஒருத்தர் இருக்கிறார் அந்த வீட்டில் ஒரு முஸ்லீம் இருக்கிறார் இந்த வீட்டில் கிறிஸ்தவர் இருக்கிறார் அவங்க பே எழுந்த பார்த்த உடனே பெண்கள் பேசுவாங்க நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த இது உள்ளே நீ வரலாமா என்று பேசிக்கொள்கிறார்கள் அப்படி ஒவ்வொருவரும் சண்டை அங்கே நடக்குதான் இன்னொரு முறை அவங்க எம்டன் குண்டு போட வேண்டும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்று அந்த கவிதையை அந்த கதை சிறுகதையை முடித்திருப்பார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் அவர்கள் அப்படி சாதி ஒழிப்பு கூட அவர் பொதுநலன் சார்ந்து எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பாடியிருக்கின்றார் அதை போல் புறாவை வைத்து சமத்துவத்தை பாடியிருப்பார் இதெல்லாம் நீங்கள் அறிந்த கவிதான் தான் இட்டதோர் தாமரைப்பு இதழ் விரித்தார் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் அவற்றின் வாழ்வில் வெட்டில்லை குத்தும் வேறு வேறு இருந்தாலும் கட்டில்லை மேல் கீழ் என்னும் கண்மூடி பழக்கமில்லை என்று பாவேந்தர் அவர்கள் பாடியிருப்பார்கள் சாதி மத வேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடைபெற்று வரும் சண்டை உலகிதனை சண்டை இதில் வருதுன்னா சாதி மத வேதங்களால் வருகிறது என்று சொல்கிறார் சாதி மத வேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடைபெற்று வரும் சண்டை உலகிதனை ஊதையினில் துரும்பு போல் அலைக்கழிப்போம் பின்னர் ஒழித்திடுவோம் புதியதோர் உலகு செய்வோம் என்று புதிய புரட்சிக்குரல்கள் கொடுத்து கொடுக்கின்றார் நம்முடைய பாவேந்தர் அவர்கள் மதத்தினை கொன்று போடு சாதியை மனத்தில் வையேல் எது பிறர்க்கு தீங்காமோ அதை நீ அகற்ற வேண்டும் இதுதான் பார பாரதாசனுடைய வரிகள் மதத்தினை கொன்று போடு சாதியை மனத்தில் வையேல் எது பிறர்க்கு தீங்காமோ அதை நீ அகற்ற வேண்டும் என்று பாடுகின்றார் தன்மையை நம்பி அதன் வன்மையில் புவி வாழ்கோள் தம்பி மானுடும் என்றொரு வாழும் அதை வசத்தில் அடைந்திட்ட உன் திரு தோளும் வானும் வசப்பட வைக்கும் இதில் வைத்திடும் நம்பிக்கை வாழ்வை பெருக்கும் என்று அறிவுரை கூறுகின்றார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் அவர்கள் மண்பதைக்கு நேரும் பசிப்பினியை மாற்று பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டவர் வள்ளலார் அவர்கள் என்று உங்களுக்கு தெரியும் மண்பதைக்கு நேரும் பசிப்பினியை மாற்று அறிந்து பசித்தோர்க்கு அருள் அருளல் அருமாம் அறமாம் என்று கூறுகிறார் அறிந்து பசித்தோர்க்கு அருளல் அறம் எனப்பட்டதே பசித்தோர்க்கு புசிக்க கொடுப்பதுதான் என்பது பாவேந்தருடைய வாக்கு அது மட்டுமல்ல நாம் யாருமே எண்ணி பார்க்காத அளவிற்கு ஒரு சில ஒரு பாடலை பாடியிருக்கின்றார் அந்த வீட்டிற்கும் இந்த வீட்டிற்கும் இடையிலே இருக்கின்ற சுவர் இருந்தால் வேலி இருந்தால் எடுத்து போட்டுவிடு என்று பாவேந்தர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த சிந்தனை எந்த கவிஞருக்கு வந்திருக்கும் என்று தெரியவில்லை நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு வானை இடிக்கும் மலை மேல் ஏறு ஏறு விடாமல் ஏறு ஏறு நின்று பாரடா எங்கும் எங்கும் பாரடா இப்புவி மக்களை உலகப் பார்வை வந்து அதை மேலே இருந்து இப்போ பொதுவாக சொல்லுவாங்க நாம் கீழே ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துறோம் பேசிக்கிறோம் இவர் யார் அவர் யார் நமக்கு தெரியும் நீங்கள் எல்லாவற்றையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மலை மேலே ஏறி நின்று அங்கேருந்து கீழ்ப்பகுதியை பார்த்தால் நமக்கு எல்லாம் சமமாகத்தான் தெரியும் அதைத்தான் அவர் சொல்கிறார் ஏறி நின்று பாரடா எங்கும் எங்கும் பாரடா இப்புவி மக்களை பாரடா உனது மானுட பரப்பை எல்லாம் உன்னுடைய பரப்பு நாடு பிரிந்திருக்கலாம் கண்டம் கண்டங்கண்டமாக பிரிந்திருக்கலாம் எல்லாம் மானுடம் வளர்கின்ற மானுட ப பரப்பு பாரடா உனது மானுட பரப்பை பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் உன்னுடன் பிறந்தவர்கள் என்று சொல்லுகின்றார் என் குலம் என்று உன்னை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்குடல் பார்த்து மகிழ்ச்சி இதெல்லாம் என் குலம் என்று உன்னோடு ஒட்டி கொண்டிருக்கின்ற மக்கள் பெருங்கடலை பார்த்து மகிழ்ச்சி கொள் என்று பாவேந்தர் அவர்கள் பாடுகிறார் இதற்கு என்ன அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கும் மக்களை அனைத்துக்குள் உன்னை சங்கமமாக்கு மானுட சமுத்திரம் நான் என்று கூவு இல்லை பாவேந்தரோட வரிகள் இதெல்லாம் நம்ம நம்ம எதிர்ப்பவர்களுக்கு அதாவது பாவேந்தரை தொடாமல் செல்பவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது அவர்கள் அதை பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க இது பாரதியார்கிட்ட கூட இந்த உணர்வு இல்லை நான் இன்னும் சொல்லுவேன் நிறைய சொல்லணும் மானுட சமுத்திரம் நான் என்று கூவு பிரிவினை எங்கும் வேதமில்லை பிரிவினை எங்கும் வேதமில்லை உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் உலகம் சாப்பிட்டா நீ சாப்பிடு தனி ஒருவனுக்கு மனிதனில் உலகத்தை அழித்து சொன்னான் பாரதி பாரதிதாசன் எங்க நிற்கிறார் உலகம் உண்ண உண் என்று உடுத்த உடுப்பாய் என்று உச்சத்திலே நின்று குரல் கொடுப்பார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசனை பற்றி சொல்ல வேணும் அவர் வந்து அவருடைய தன்னுடைய வாழ்க்கை வரலாறு ஐயா முதல்ல தொடக்கத்தில் சொன்னாங்க நம்ம புலவர் பெரியார் பேருரையாளர் புலவர் ராம ராமநாதன் அவர்கள் இந்த இந்த இருந்தவர் இருந்தவர்தான் அவரோடு எனக்கு பழகும் வாய்ப்பு கிடைத்தது அவர் கவிஞருடைய காதல் எல்லாம் தொகுத்து க கவிஞனும் காதலும் காதலும் என்ற தலைப்பிலே ஒரு நூலை கொண்டு வந்து அதற்கு பாரதிதாசன் அவர்களிடமே கொடுத்து முன்னுரை கேட்டிருக்கிறார் பாரதிதாசன் அதில் அற்புதமான ஒரு முன்னுரை எழுதியிருக்கின்றார் அந்த முன்னுரை என்பது பாரதிதாசனுடைய வாழ்க்கை வரலாறு அவர் தன்னை பற்றி முழுமையாக அதில் சொல்லியிருக்கின்றார் அதில் சொல்லுவார் வெண்பா முதலென பாடும் என் வா எழுதும் என் கை வெண்பா முதலென எழுதும் என் கை வண்ணம் பாடி கொண்டிருக்கும் என் வாய் அவர் தொழிலே அதுதான் என்று பா பாவேந்தர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதில் பாரதி பாவேந்தர் சொன்னதில் எனக்கு சில மாறுபாடு க மாற்று கருத்து உண்டு அதாவது பாரதியாருடைய எளிமையை பார்த்து நான் என்னுடைய நடையை மாற்றிக்கொண்டேன் என்று அவர் சொன்னார் இல்லையா பாரதியாருக்கு முன்னாடியே எளிமையாக பாடினது வள்ளலார் இல்லையா கவிமணியெல்லாம் பிற்காலம் அதுக்கு அதுக்கு முன்னாடி வள்ளலார் வள்ளலார் பாடியிருக்கா வள்ளலார் பாடு இல்லையா அது ஒரு மிகையாக பாரதிதாசன் எதை சொன்னாலும் எதை பாடினாலும் அதன் உச்சத்திற்கு சென்று பாடுவார் இயற்கையை பாடினாலும் சரி அல்லது வந்து தமிழை பாடினாலும் சரி பகுத்தறிவை பாடினாலும் சரி இனம் உணர்வை பாடினாலும் அந்த உச்சத்திற்கு சென்று பாடுபவர் பாரதிதாசன் அவர்கள் அந்த உச்சத்தை இங்கே வைத்து விட்டாரோ என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது பாரதனுடைய பாடலை பார்த்து நான் என்னுடைய நடையை மாற்றிக்கொண்டேன் இவருக்கு முன் இத்தனைக்கும் பாரதிதாசன் எல்லா இலக்கியங்களையும் பட படித்தவர் கடுமையான இலக்கியங்களையும் படித்தவர் சமய இலக்கியங்கள் நீரோட்டமாக இருக்கின்ற சமய இலக்கியங்களையும் படித்தவர் பல பாடல்களை எழுதியவர் அதே போலவே ஆனால் இது ஒரு மிகையாக அவர் சொன்னதாக நான் கருதுகின்றேன் அந்த பாரதியாரை பார்த்து அவருக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்பதற்காக சொன்ன சொல்லாகத்தான் நான் நினைக்கிறேனே தவிர பாரதியார் எந்த காலத்திலேயும் பாரதிதாசனுக்கு தூண்டுகோளாக இருந்திருப்பார் என்று நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அதற்கு முன்னாலே நிறைய பாடல் எழுதிவிட்டார் பாரதி மா புதுச்சேரியிலேருந்து இங்கே வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே அவருடைய அந்த இறைவணக்க பாடலெலாம் புத்தகம் நூலாக வருகிறது அதுதான் அப்போ எழுதிய போட்டிருப்பார் எப்போது எழுதின பாடல்கள் சுப்பிரமணிய தூதி அம்மது மயிலம் துதி அம்மது இதெல்லாம் ஆக அவர் ஒரு மிகையாக குரு அதாவது பற்றுக்கோடு இளம் வயதில் எல்லோருக்குமே ஒரு பற்றுக்கோடு பக்கத்தில் எது இருக்கிறதோ அதை பிடித்துக்கொள்வோம் அதுதான் நமக்கு வாழ்க்கை என்று நினைப்போம் காலம் போக போக நம் அறிவு விருத்தி ஆக ஆக சரி அடுத்த கட்டத்துக்கு போவோம் என்று தொடக்கத்திலே பாரதிதாசன் அவர்கள் இறை பக்தி பாடலில் தான் பாடிக்கொண்டிருந்தார் பாரதிதாசனை பா பாவேந்தரை இது பாரதியை பார்த்த பிறகு அவருடைய போக்கு சற்று மாறி இருக்கிறது தந்தை பெரியாரவர்களுடைய பார்வைப்பட்ட பிறகு முற்றிலுமாக மாறிவிட்டது பாவேந்தருடைய போக்கு இன்றைக்கு பாவேந்திரை நாம் போற்றுகிறோம் என்று சொன்னால் இந்த உலக நோக்காகலாம் போற்ற போற்றல தந்தை பெரியார்வருடைய கொள்கைகளை அவருடைய சிந்தனைகளை அப்படியே கவிதைகளை பார்த்து நமக்கு அளித்து நமக்கு ஒரு எழுச்சியை ஊட்டிய ஊட்டியவர் நமக்கு ஒரு உணர்வை ஊட்டியவர் நமக்கென்று இருக்கின்ற ஒரே கவிஞன் தான் என்பதை அந்த உணர்வோடு தான் நாம் பாரதி பாரதாசனை போற்றுகின்றோம் தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் அவர்கள் அவரவர்களால் இயன்ற அளவு பாவேந்தனுடைய புகழை ப பரப்பி பரப்பிக்கொண்டு தான் இருக்கின்றோம் படைப்பிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி சலுகை போனால் போகட்டும் என் அலுவல் போனால் போகட்டும் தலைமுறை ஒரு கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ்மொழி போருக்காக உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் நிகர் தமிழ் சீருக்காக போனால் என்னு போகட்டும் என் போழூடல் நிலை ஆகட்டும் என்று பாடினானே புரட்சி கவிஞர் பாவேந்தன் அவனுடைய தாழ் வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் விடத்தை விட உன் விட உன் வெங்காயம் வழக்கமாக விட உன் அறிவு